பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஜேடிகே டிவி நேயர்களாகி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாளில் கூட ஜேடிகே டிவி நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்துருக்கிற வேத வசனம் ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இந்த வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நாளின் தியானத்திற்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வருகிறோம். இந்த வசனத்தை ஆராய்வதற்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலுள்ள உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் கண்களையும் திறந்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இந்த தியானம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக அமைய நீர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமேன். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருடைய பாடுகளை இந்த லெந்து நாட்களில் 40 நாட்களும் நம்ம அநேக காரியங்களை தியானிக்கிறோம். அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், எவ்வளோ பாடுகள் அவர் பட்டிருக்காரு அப்படிங்கிறத வருஷ வருஷம் நம்ம தியானிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். எதற்காக நம்ம இதை நான் வருஷ வருஷம் தியானிக்கிறோம்? நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையிலேருந்து நான் ஒரு 2 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். நாம் அதை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் வந்து எவ்வளோ பாடுகள் பட போகிறாரு அப்படிங்கிறத தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 53:13 இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து அந்த பாடுகளின் நேரத்தில் அவர் எப்படி நடந்துக்கிட்டார், அவர் எப்படி அந்த பங்கை தெரிந்து கொண்டார், அந்த பாடுகள் வழியாக அவர் கடந்து வந்ததுனால அவருக்கு பங்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பங்கை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அநேக பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் பாடுகளின் வழியாக கடந்து வந்து பங்கை பெற்றிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நோவாலிருந்து ஒவ்வொருத்தரையாக பார்க்கலாம். நோவா, மோசே, ஆப்ரஹாம், தானியேல், சாத்ராக் மேஷாக், அபேத்நேகோ, எஸ்தர், இப்படி ஒவ்வொருத்தரும் பாடுகளின் வழியாக எப்படி அந்த பங்கை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நோவாக்கு வந்து அந்த பேழையை செய்கிறதுக்காக ஆண்டவர் பலன் கொடுத்தாரு. அந்த பேழையை செய்ததுக்கு அப்புறமா அவர் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் ரட்சித்தார். ஆனால் அந்த அவர் நோவா அந்த பேழையை செய்யும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கலாம். அவர் ஒரு பாடின் வழியாக தான் அவர் கடந்து வந்திருப்பார். அதே போல் தாவீது ராஜாவும் அநேக பாடுகளின் வழியாக கடந்து வந்து தான் அந்த பங்கை பெற்றார். இப்படி தான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒரு பாடுகளின் வழியாக கடந்து வந்து தான் அந்த பங்கை பெற்றிருக்காங்க. தானியல் பார்த்திங்கன்னா சிங்க கபியில தூக்கி போட்டாங்க. அந்த சிங்க கபியில பாருங்கள், அந்த சிங்கங்கள் மத்தியில் அவர் கடந்தார். அப்போ அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு பயம் இருந்திருக்கும், ஒரு ஆபத்து, நான் உயிரை கையில் ஏந்திட்டுருக்கேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருந்தார். ஆனால் அது அவர் கடந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொண்டதை நம்ம எல்லாருமே அறிவோம். அப்போ ஒரு நல்ல பங்கை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு பாடு வழியாக நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு பாடு வழியாக கடந்து வந்தார். அவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். நம்ம பாடு வழியாக கடந்து வரும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ இந்த நாட்களில் கூட அநேகர் வந்து பாடுகளின் வழியாக கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். சொல்லுவாங்க, எனக்கு ஏன் இவ்வளோ பாடு, என்னால் தாங்கவே முடியலை, என்னுடைய சக்திக்கு அதிகமாக இருக்குது என்னுடைய கஷ்டங்கள், சரீரப்பிரகாரமான பாடுகள், என்னுடைய வியாதி, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, ஆனால் நான் எப்படி வாழ போகிறேனே தெரியல, என்னால் சகிக்கவே முடியலை வேதனையை, இந்த வேதனையின் வழியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத பார்க்குறோம். சரீரப்பிரகாரமான பாடுகள் மட்டும் இல்லை, பிற மக்களால் அவமானங்கள்,
அவர்கள் பேச்சு கடினமான வார்த்தைகள் இப்படிப்பட்ட காரியங்கள்னால கூட ஆத்மாவில் பாடு அனுபவிக்கிற மக்களையும் நம்ம பார்க்குறோம், அதில் கஷ்டப்படுற மக்களை பார்க்குறோம். ஆனால் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும்னா அந்த பாடுகளின் வழியாக நம்ம கடந்து வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிற ரெண்டு காரியங்களை நம்ம இந்த வசனத்தில் கூட நம்ம பார்க்குறோம். முதலாவது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கர்த்தர் வந்து என்ன செஞ்சார்னா அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டார், அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டார். இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துகிற மக்களுக்காக நம்ம எரிச்சல் வரதான் செய்யும். நம்மளை வந்து நமக்கு துரோகம் பண்ணுற மக்களை நினைக்கும் போது, நம்மளை ஏமாற்றுகிறவர்களை, நம்மளை தூஷிக்கிறவர்களை நினைக்கும் போது நமக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா அக்கிரமக்காரருக்காக அவர்களுக்காக வேண்டி கொண்டார். நாம் கூட அதை கற்றுக்கொள்ளணும். அவர்களுக்காக நாம் இவங்க அறியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, இவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவர்களுக்காக நம்ம வேண்டி கொள்ளும் போது இந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு உதாரணமாக நான் ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு அதிகாரி, ஒரு கம்பெனியோட ஒரு ஓனர் இருந்தார். அவர் கடவுளுக்கு பயந்து ரொம்ப நல்ல மனுஷனாக நேர்மையானவராக இருந்தார். அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸை அவர் ரொம்ப அன்பாக நடத்துவார், கடிஞ்சு பேச மாட்டார், அவர்களுக்கு கடினமான வேலையெல்லாம் கொடுக்க மாட்டார், அவர்களுக்கு வந்து கஷ்டப்படுற நேரத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டார், எப்போனாலும் அவரை சந்திக்கலாம், அவ்வளோ ஒரு அன்புள்ளவராக இருந்தார், எப்போனாலும் அவர்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருப்பார், அவர்களுக்கு ஒரு வெல்விஷராக தான் அவர் இருந்தார். அப்படி ஒரு கடவுளுக்கு பயந்து உண்மையாக செஞ்சனால அவர் மனசில் ரொம்ப திருப்தியும் மன சமாதானமாக இருந்துதான். என்னுடைய ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த குறையில்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மன திருப்தியோடு எப்பவும் ஒரு மன சமாதானத்தோடய அவர் இருந்தார். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் ஒரு மீட்டிங் அவரோட ஆஃபீஸில் அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போது, அந்த மீட்டிங்கில் அவர் பேசும்போது அவருடைய ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த கடைசி நிலை வேலையால், அதாவது அதை குப்பையெல்லாம் பெருக்கி அள்ளுற அந்த ஒரு ஒர்க்கரும் அவர் இருந்தார். ஆனால் இவர் ரொம்ப சமாதானமாக, என்னுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப அமைதியாக கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருந்தார். ஆனால் அந்த ஒர்க்கர் என்ன பேசினாரா அப்படின்னா, நீலாம் ஒரு மனுஷனா, மனுஷனாக கூட உனக்கு மதிக்க தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசினாராம். இதை கேட்ட அந்த அதிகாரியால் தாங்கவே முடியல, அவரால் நம்பவும் முடியலை. நான் என்னோடய ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க நான் நினச்சிட்ருந்தேன், நான் அப்படி தான் அவங்கள நடத்திட்டு இருந்தேன். ஆனால் இவர் பேசினதை கேட்ட உடனே அவருடைய வார்த்தை வந்து இவர் மனசில் ரொம்ப வேதனைப்படுத்திட்டு, இவரால் தாங்கவே முடியாமல் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் ரூம்குள்ளே வந்து அதை நினச்சி கதறி அழுதார். ஆண்டவரே, நான் வந்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், ஆனால் இவருடைய வார்த்தை என்னை மனசில் அப்படியே, என்னுடைய இருதயத்தை அப்படியே உடைச்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த கடைநிலை வேலையால் பேசும்போது மற்ற ஒர்க்கர்ஸும் ஒன்றுமே சொல்லலையாம். அப்படின்னா எல்லாருமே அதை சம்மதிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ யாருமே வந்து சமாதானமாக இல்லையா, சந்தோஷமாக இல்லையா, நான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சேன், ஆனால் இவங்கெல்லாம் வேதனையோடையாக இருந்தாங்க, இவ்வளோ கடினமான வார்த்தையை சொல்லிட்டாரே, உனக்கு மனுஷனை மனுஷனாக மதிக்க தெரியலன்னு சொன்ன வார்த்தை அவரால் தாங்கவே முடியல, நான் இவ்வளோ ஒரு கொடுமைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆண்டவரோட பாதத்தில் அழுதாரா. ஏன் இப்படி அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, தாங்கவே முடியல, நான் எப்படி என்னுடைய வேலையை செய்ய போகிறேன், என்னுடைய ஒர்க்கர்ஸ் கண்ணில் நான் எப்படி முழிக்க போகிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு கதறி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாராம். மகனே, அவங்க இந்த மனிதர்கள் என்னையும் இப்படி தான் என்ன செஞ்சாங்க, நான் அவங்கள வந்து என்னுடைய சொந்த பிள்ளைகளாக அவர்களை நேசித்து நான் அவங்களுக்காக இறங்கி வந்து அந்த அவங்க நல்லவங்களாக இருக்கும்போது நான் அவங்களுக்காக என்னுடைய உயிரை கொடுக்கலை, பாவிகளாக இருக்கும்போது தான் நான் அவங்களுக்காக நான் என்னுடைய உயிரே நான் கொடுத்தேன், அக்கிரமக்காரரில் ஒருவராக நான் எண்ணப்பட்டேன், என்னை அந்த அளவுக்கு நான் தாழ்த்தினேன், ஆனால் அவங்க என்ன புரிஞ்சிக்கவே இல்லை, என்னுடைய தகப்பனா அவர்கள் என்னுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு அவங்க அந்த நிலையை அவங்க வந்து தகுதியை இழந்துட்டாங்க, அதே போல தான் உனக்கும் செய்கிறாங்க. அப்போ இவர் யோசித்து பார்த்தாரானா, வந்து அவங்கக்கிட்ட இவ்வளவு ஒரு ஃப்ரீயாக நான் அவங்களுக்கு நடந்துக்கிட்டது அவங்க புரியாமல் இனியை ஒரு இழிச்சவாயை அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த உண்மையே புரிஞ்சுதான்.
அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாரா அவங்க கிட்ட. கொஞ்சம் நினச்சி பாருங்க, உங்கள் நிலைமை கூட இப்படி இருக்கலாம், நான் வந்து உங்களை கூட யாரோ இதை போல் அவமானப்படுத்தியிருக்கலாம், உங்களால் தாங்க முடியாத மன உளைச்சலில் நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த வசனத்தில் சொல்லப்படுது ஒரு வார்த்தையை பாருங்கள், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினாராம். அவருடைய ஆத்மாவே மரணத்தில் ஊற்றினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹி போர்ட் ஹிஸ் சோல் அண்ட் டு டெத். நம்ம சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கறத பார்க்குறோம், அந்த ஆத்மாவை மரணத்தில் ஒப்பு கொடுக்கறதுனா யோசிச்சு பாருங்கள், ஆத்மா அந்த அளவு வேதனைப்படுறது. ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியினுடைய நடவடிக்கைகள்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுகிற மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க. நான் இந்த கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னா என்னுடைய மனசாட்சியை கொண்டுட்டு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வந்து சொல்லப்படுது. இப்படி ஒரு கஷ்டமான ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாடுகள் ஒவ்வொரு விதமாக வரும். சிலருக்கு சரீர பிரகாரமான வியாதியாக இருக்கலாம், சிலருக்கு அவமானங்களாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், சிலருடைய வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கலாம். ஆனால் இந்த பாடுகள்லாம் வந்து எப்படி நம்ம கடந்து போகணுமா, அந்த நம்மளை கஷ்டப்படுத்துகிற மக்களுக்காக நம்ம மன்னித்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் முதலாவது காரியம். இன்னொன்று, வியாதினால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த வியாதியை நினச்சி நீங்கள் வந்து சோர்ந்து போகக்கூடாது. அதாவது இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன், ஆண்டவரை மட்டும் நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. எப்படி ஆண்டவரை மட்டும் பார்க்குறது, பிரச்சனையை பார்க்காம இருக்கிறது அப்படின்னா, உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸோ அல்லது உங்களுடைய பிரச்சனைகளையோ நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ தானியல் வந்து சிங்கக்கபியில் இருக்கும்போது அவர் வந்து சிங்கங்களை பார்த்துருந்தார் அப்படின்னா நான் எப்படி தப்பிக்க முடியும், தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சிருப்பார். ஆனால் அவர் சிங்கங்களை பார்க்கவே இல்லை, கடவுளை மட்டும் அவர் பார்த்ததால் என்ன நடந்துச்சு, கர்த்தர் அவருடைய காரியங்களை பார்த்து கொண்டார், அவர் வந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் அதுதான், நம்ம பிரச்சனை வரும்போது இப்படி நடந்துட்டு, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துட்டு அப்படின்னு நீங்கள் அந்த பிரச்சனையில் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த உங்களுடைய நல்ல பலனை நோக்கி, பங்கை நோக்கி உங்களால் கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே முடியாது. இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வரணுங்கிறது தான் உங்களுடைய தாட்டாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் பிரச்சனையை பார்க்காம கர்த்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் வேகமாக ஓடுவீங்க. உங்களுக்கு வியாதி வந்துட்டுன்னா, வியாதியை நினச்சி பயந்துட்டே இருந்தீங்கன்னா இன்னும் வேறு என்ன ட்ரீட்மெண்ட், வேறு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு நீங்கள் காலம் முழுசும் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் கர்த்தரை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, எனக்கு இந்த வியாதி வந்துட்டு நான் இன்னும் என்னுடைய ஊழியத்தை நான் இன்னும் வேகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஊழியத்தை வேகமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. கர்த்தரையே நோக்கி பார்க்கறதுனா அதுதான். அந்த பேதுரு கூட ஒரு கடல் மேலே நடந்து வரும்போது இயேசு சுவாமி என்ன சொன்னார், நடந்து வாழ்ந்தேன்னு சொன்னார். ஆனால் இந்த பேதுரு ஆண்டவரே பார்க்கும்போது நல்ல கடல் மேலே நடந்தார். ஆனால் சில நேரங்கள் அவர் கடலை பார்க்கும்போது அப்படியே மூங்குவார். அப்போ இயேசு சுவாமி சொன்னார், அற்பவிசுவாசி ஏன் ஏன் சந்தேகப்பட்டாய், இயேசுவை மட்டும் பார்த்தார்னா அவர் மூங்காமல் நடந்து போவார். ஏன்னா இயேசு சுவாமி வந்து அவர் கடல் மேலே நடக்கும்போது அவர் மூங்கவே இல்லை, அவர் வந்து ஜெயம் பெற்றிருக்காரு. அதனால தான் நம்ம அவரையே நம்ம நோக்கி பார்க்கணும். நம்ம லூக்கால ஒரு சம்பவம் இயேசு சுவாமி சொல்லுவார், மார்த்தாள் மரியாளுங்கிற ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரு துக்கமான, அவங்களுடைய சொந்த சகோதரனை இழந்த ஒரு துக்கமான சூழ்நிலையிலே தான் இயேசு சுவாமி அவங்க வீட்டுக்கு போனதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மரியாள் செஞ்ச ஒரு காரியத்தை குறித்து இயேசு சுவாமி சொல்லும்போது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லுவார். மார்த்தாளை குறித்து அப்படி சொல்லலை. ஏன் தெரியுமா, இந்த மார்த்தாள் வந்து இயேசு சுவாமி வந்திருக்கும் போது அந்த உலக பிரகாரமான காரியங்கள் இயேசு சுவாமிக்காக என்ன செய்யலான்னு சொல்லி அவங்க அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மரியாள் வந்து அப்படியே அவருடைய பாதத்தில் உட்காந்து அவருடைய முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மட்டும் பார்க்கறதுனா இதுதான். இயேசு சுவாமி இந்த மரியாளை பார்த்து சொன்னார், மரியாள் வந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒருவேளை மரியாளும் ஐயோ என்னுடைய சகோதரன் மறித்து போயிட்டானே, எவ்வளோ வேலைகள் இருக்குது வீட்டில், எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் என் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஆண்டவரை மட்டும் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவரை மட்டும் நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. மறந்து ஆண்டவருடைய முகத்தை பார்த்து அவருடைய வாயின் வார்த்தைகள், அவருடைய வார்த்தை என்ன வருது வாயில இருந்து அப்படின்னு அவரையே நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய வார்த்தைகள் அவங்களுக்குள்ளே இறங்கினதுனால அவங்களுக்கு வந்து அந்த நல்ல பங்கு அவங்களுக்கு பெற்றுக்கொண்டாங்க. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை,
நம்ம வந்து கடந்து போகிற பாதைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு கடினமாக கூட இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்போ முடியும்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம நிறைய வருஷம் 100 வருஷம் வாழுவோம் நம்ம நினச்சிட்டு இருக்கவே முடியாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் நம்ம இந்த பிரச்சனைகளையும் வியாதிகளையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த அதை தான் ஆண்டவர் நமக்கு வந்து உணர்த்துறாரு. நம்ம பாடுகளின் வழியாக அவர் போனதை நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம தியானிக்கிறோம்னா நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் இது தான். நம்ம பிரச்சனையில் ஒரு நாளும் ஃபோக்கஸ் பண்ணவே கூடவே கூடாது, ஆண்டவரை மட்டும் பார்ப்போம். பிரச்சனைகளை அவர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவரை மட்டும் பார்க்கும்போது எப்படி அவர் தானியலுக்காக சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரோ, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார், அதையெல்லாம் அவர் மேலே கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் பார்த்துக்கொள்வாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். ரெண்டாவது, இந்த பிரச்சனைக்காக நமக்கு விரோதமாக நிற்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் அவர்களை மன்னிக்கணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்களை குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்ய நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம பழக்கப்படுத்திக்கிடணும். இப்படி செய்கிறதுக்கான பலனை கர்த்தர் தான் நமக்கு தரணும். நிச்சயமாக அவர் தருவார். அவருடைய பிள்ளைகளாகி அவருக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் கண்டிப்பாக தருவார். அவர் சென்ற பாதையில் தான் நம்ம சென்றுட்டுருக்கோம். நம்ம இந்த ஒரு அதிகாரியை நான் சொன்னேன்ல, அதுபோல் நீங்கள் கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம். ஒரு சின்ன பிள்ளையை நீ அவமானப்படுத்திடுச்சு, என்னை விட ஒரு நான் ஒரு பெரிய அதிகாரியானா என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஊழியக்காரன் என்ன இப்படி மரியாதை இல்லாமல் பேசிட்டானே அப்படிலாம் நினச்சி வருத்தப்படவே செய்யாதீங்க. எனக்கு இப்படி துரோகம், நான் நம்பின என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இனி இப்படி துரோகம் பண்ணிட்டானே, என்னுடைய பெற்றோர் என்னை ஏமாத்திட்டாங்களே, இப்படிலாம் அநேகர் சொல்லி புலம்புறதை பார்க்குறோம். இப்படிலாம் நினச்சி வருத்தப்பட்டு அந்த வேதனையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே செய்யாதீங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை மட்டும் இன்னும் ஸ்பீடாக ஓட ஆரம்பிங்க. மற்ற பிரச்சனைகளுக்காக ஜெபிங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒரு பிரச்சனை வந்துட்டுனா அவங்கள ஆசீர்வதிங்கன்னு மட்டும் ஜெபிங்க. வியாதி வந்துட்டுன்னா பயப்படாதீங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே உன்னை அக்கியில் சுட்டரிக்கிறேன்னு சொல்லுங்கள். மீது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். உங்களுடைய ஓட்டத்தை மட்டும் நீங்கள் இன்னும் வேகமாக என்ன செய்யுங்க, ஓட ஆரம்பிங்க. இந்த லெந்து நாட்களில் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் பிரச்சனையில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், கர்த்தர் சொன்னது போல் அந்த நல்ல பங்கை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் என்னுடைய ஓட்டத்தை நான் இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிப்பேன், என்னுடைய ஊழியத்தை நான் இன்னும் பல மடங்கு ஸ்பீடாக செய்ய ஆரம்பிப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு நீங்கள் இந்த லெந்து நாட்களில் ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம இப்போ கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்களோடு பேசிய இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்திடும் அப்பா. நாங்கள் பிரச்சனைகளில் ஃபோக்கஸ் பண்ணுகிறவர்களாக இல்லாதபடி ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு நீர் பலன் தாரும், நீர் கிருபை தாரும், எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். நாங்கள் வியாதியை குறித்தோ தோல்வியை குறித்தோ பேர்பட்ட பிரச்சனைகள் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வசனத்தின்படி நாங்கள் அவைகளுக்கு எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் இன்னும் வேகமாக அதிக வேகமாக ஸ்பீடாக செய்கிறதுக்கு எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை குடும்பமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை அறியாமல் செய்கிறார்கள் அப்பா, அவர்களை மன்னித்து விட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, நாங்கள் பிரச்சனையை நோக்கி பார்க்க மாட்டோம் அப்பா, உண்மையே நோக்கி பார்க்கிறோம். மரியாதை போல் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கணும், ஒவ்வொருத்தருக்கும் மனம் இறங்கணும் அப்பா. ஆண்டவரே, அந்த வியாதிகளோ வேதனைகளோ எங்களை எதுவுமே செய்ய போகிறதில்லை, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக சுமந்து விட்டீரப்பா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு இந்த நாளிலிருந்து எங்களுடைய ஊழியத்தை மிக வேகமாக செய்ய போகிறோம் இயேசப்பா. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் மேலே இரக்கமாக இருந்து இயேசப்பா, கிருபையாக இருந்து எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் உங்களுடைய கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த காரியம் உங்கள் கரத்தில் அர்ப்பணிச்சிட்டேன் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு மக்கள், வேதனையோடு இருக்கிற மக்கள், தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற மக்கள், ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே
அந்த வேதனையில் நீங்கி சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக இந்த நேரத்திலே மாறுவதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தை ஒவ்வொரு மக்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜேடிகே டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக அமைய கிருபை தாங்க. ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலும் குடும்பங்களிலும் உம்முடைய இரக்கம் இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே உம்மை நன்றாக புரிந்து கொள்ளணும் அப்பா. அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை தந்துருங்க இசப்பா. ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அற்புதத்தை செய்யுங்க அப்பா. இந்த ஜேடிகே டிவி ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது வளர்ந்து பெருகட்டும் அப்பா. தட்டையாக அரிக்கிற பிசாசின் அந்தகார சக்திகளை எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தினாலே அக்கினியில சுட்டடிக்கிறேனப்பா ஆண்டவரே. அவர்களும் உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த ஊழியம் இன்னும் அதிக வேகமாக செய்வதற்கு நீர் பலப்படுத்துவீராக. உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் அப்பா. உங்களுடைய கரத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமீன்.